மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே. இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய இந்த பாடல் வரிக்கு மிகப்பெரிய மகத்துவத்தை சேர்த்த ஒரு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா அண்ணாமலை ஐபிஎஸ் அண்ணன் அவர்கள் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வந்து நடந்து முடிஞ்ச இந்த சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட பாருங்க. சமனா சான்ஸே கிடையாது. என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து எலெக்ஷன் வந்து பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த முடிவுகளுக்கெல்லாம் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்குன்னு வந்து வேப்ப மரங்கள் இருக்குது, எனக்குன்னு வந்து கட்டில் இருக்குது, எனக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடு இருக்குது, நான் வந்து சராசரி விவசாய வாழ்க்கையை நான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னார். சான்ஸே கிடையாது. ஏன்னா வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. சில கூட்டம் இருக்கிறான் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கருப்பு காரு, நல்லா கருப்பு டிஷர்ட்டு, கருப்பு சட்டை, பின்னாடி பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு பேர் பந்தோபஸ்து வர்றது, பெரிய என்னமோ பெரிய நாட்டினுடைய அதிபர் மாதிரி வருவானுங்க. ஆனால் விவசாய சின்னத்தை சும்மா திரும்பானுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் தான் வந்து அடுத்து வந்து மிகப்பெரிய ஒரு விவசாய வேளாண் புரட்சி ஆரம்பிக்க போகிறோம், வானத்தை கிழிக்க போகிறோம், வைகுண்டத்தை காட்ட போகிறோம், அப்படிலாம் பில்டப்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வார்த்தை என்னையே சொல்லியிருக்காங்களா? அது மட்டும் இல்லை, என்றைக்காவது அவங்க செயல்பட்டுருக்காங்களா? ஆக சொல்வதோடு மட்டும் இல்லாமல் அவற்றுக்கு செயல்படும் குடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னத தலைவர்களாக, ஒரு தலைவராக, ஒரு இளைஞர்களுடைய ஒரு எழுச்சி நாயகனாக, ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டெல்லாம் வந்து நம்முடைய அண்ணாமலை அண்ணா அவர்கள் இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தலைமை பண்பு, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிம்பாங்க. நான் மனசாட்சியோட சொல்கிறேன், இதுவரைக்கும் நான் அந்த மாதிரியான ஒரு தலைவர்களை நான் கண்டதே கிடையாது. அது ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். கடலூரில் வெற்றிவேல் யாத்திரைக்கு வந்து நாங்கள்லாம் வந்து கைது செய்யப்பட்டு ஒரு திருமண மண்டபத்துக்குள்ளே இருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட வந்து பேசக்கூடிய அந்த விதங்கள், அங்கே உட்காரமும் பார்த்தீங்கன்னா அந்த சேர், அந்த சேர்லாம் வந்து சுற்றி ரவுண்டு இது பண்ணி, அது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு பேசி என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க, அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணோம், எப்படி வந்து டெவலப் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொரு நிமிஷம் கொஞ்சம் கூட முகம் சலிக்காமல் அதை வந்து அழகாக வந்து அங்கே பேசி வந்து இளைஞர் வந்து டியூன் பண்ணார். ஸோ அந்த விதங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த மாதிரியான ஒரு தலைமை பண்பு, குறிப்பாக இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய தலைமை பண்பு இது வரைக்கும் நான் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரிடம் நான் கண்டதே கிடையாது. இது வந்து சத்தியமான உண்மை. அது மட்டும் இல்லை, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து தன்னுடைய சர்வீஸ், இத்தனை ஆண்டுகால சர்வீஸ் இன்னும் மிச்சம் இருக்கிறத விட்டுட்டு இந்த பொது வாழ்க்கைக்கு வந்து தன்னை வந்து ஆயத்தப்படுத்தி இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க, மக்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தை வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு இளைஞர் பட்டாளம் வந்து அவர் வந்து பின்தொடுறாங்க, அவருக்காக வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தேசத்துக்காக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரவக்குறிச்சியை நிச்சயமாக இறைவனுடைய ஆசையோடு அவர் வென்றெடுக்கப் போகிறார். இது உண்மை, சத்தியம். அப்படி அவர் வென்றெடுக்கும் பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாஜக ஆதரவு நிலைப்பாடு உள்ள அத்தனை இளைஞர்களும் அவர் பின்னால் அணிவகுத்து நிற்கப் போவது என்பது மிகப்பெரிய சத்தியம் அண்டு உறுதி. இதில் இன்னொன்று நீங்கள் குறிப்பாக பாருங்கள், எப்போவுமே வந்து ஒரு நல்ல தலைமைக்கான அடையாளம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தவர்களை வந்து அனுசரித்து செல்வது. அவருடைய அந்த இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் சில மேடைகளை நான் கவனிச்சிருக்கேன். என்ன அப்படின்னு சொன்னால் அந்த நேரம், அந்த இடம், அதை பார்த்து வந்து கரெக்டாக வந்து தன்னை வந்து எப்படி டியூன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் ரொம்ப அழகாக தெளிவாக. ஸோ காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தவர்களை அனுசரித்து செல்லக்கூடிய அந்த தன்மை. ஆக நிச்சயமாக எது எப்படியோ அரவக்குறிச்சியில் அவர்கள் அந்த கோட்டையை பிடித்து வெற்றி கொடி நாட்டுவது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகப்பட்டு விட்டது. ஆக நிச்சயமாக இப்படிப்பட்ட நல்ல தேச இளைஞர்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தேசிய தமிழர், அந்த தேசிய தமிழர்களுக்கு பின்னால் அடிவகுத்து செல்லக்கூடிய என்பது நம்மை போன்ற தேச பக்தர்களும் நடுநிலைவாதிகளும் குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த மண்ணை ஆன்மீக மண்ணாகவும் தேசமும் தெய்வம் நிறைந்த மண்ணாகவும் மாற்ற உங்கள் அனைவரின் பொறுப்பாதம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.